நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரும் தற்போது குணச்சித்திர நடிகராகவும் கவனம் ஈர்த்து வருபவர் தான் இயக்குனரான கே எஸ் ரவிக்குமார் தற்போது மலையாள ரீமேக்கான கூகுள் குட்டப்பன் என்ற படத்தை தயாரித்தும் அதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் பிக் பாஸ் புகழ் தர்ஷன் மற்றும் லாசியா இணைந்து நடிக்க கே எஸ் ரவிக்குமாரின் உதவி இயக்குனர்களான சபரி மற்றும் சரணன் இருவரும் இணைந்து இந்த படத்தை இயக்குகிறார்கள் இந்நிலையில் தான் இயக்குநரான கே எஸ் ரவிக்குமார் வியாழக்கிழமை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை என்று கூறி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டது பரபரப்பாக பேசப்பட்டது அந்த வீடியோவில் உங்களைப் போல நானும் சராசரியாக இந்திய குடிமகன் தான் எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி சொந்தமாக வீடு கட்டணும்னு ஆசை கனவும் இருக்கும் எனக்கும் சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற கனவும் இருந்தது எல்லோருக்கும் இருக்கும் கனவுதான் அது அதன்படி அழகான வீடும் கட்டினேன் அதுல சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா ஒரு பிரச்சனை நம்ம என்ன கோலையா எப்படி சைலண்டா இருக்க முடியும் எதிர்த்து கேள்வி கேட்டேன் பிரச்சனை பெருசாயிடுச்சு என்ன பண்றதுன்னே புரியல அதனால தான் உங்ககிட்ட பேசுகிறேன் இது தொடர்பாக விரைவில் அடுத்த வீடியோவில் பேசுவோம் என்று புதிரோடு முதல் வீடியோவை முடித்துக் கொண்டார் இந்த வீடியோவை பார்த்த சிலர் கே எஸ் ரவிக்குமாருக்கு ஏதோ பிரச்சனை என்று கமெண்ட்களை பதிவிட நாங்கள் இருக்கின்றோம் என்று தைரியம் கூறாத தைரியம் கூறவும் தொடங்கிவிட்டனர் இன்னும் சிலரோ படத்தின் ப்ரொமோஷனுக்காக இப்படி பேசுகிறார் என்றனர் ஆனால் மீண்டும் இன்று ஒரு வீடியோவை ரவிக்குமார் பதிவிட்டும் இருக்கிறார் அந்த வீடியோவில் நேத்து நான் பதிவிட்ட அந்த வீடியோவுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நான் ஒரு சொந்த வீடு கட்டினா அந்த அதில் அதை சுற்றி மதில் சுவர் கட்டுவோம் இல்லையா அப்படி கட்டுன எனக்கு சொந்தமான அந்த மதில் சுவரில் என்னை கேட்காம இந்த கட்சிக்காரங்க எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சா அது எந்த விதத்தில் நியாயம் என் சுவர் என் உரிமை என நான் தட்டி கேட்க போக பிரச்சனை ஆரம்பித்தது என்ன பிரச்சனை எவ்வளோ பிரச்சனையா அது மாறிச்சு அந்த பிரச்சனையை எப்படி நான் தீர்த்தேன் என்பதை சீக்கிரமாவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் காண்பிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் என்று இந்த வீடியோவும் தற்போது வைரலாகி வருகிறது ரவிக்குமார் கட்டின வீட்டில் இருக்கக்கூடிய மதுள் சுவர்ல அரசியல் கட்சிக்காரங்க வந்து போஸ்டர் பற்றியிருக்காங்க போல சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்